பானுமதி. தேசிய அளவில் நான் தலைவியாக இருக்கேன். இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள், தமிழ்நாட்டு அளவில் ஒரு பிரச்சனை, மதுரை இந்திரா நகரில் ஒரு பிரச்சனை. ஒரு தொழிலாளி வந்து வீட்டு வேலைக்கு போகும்போது, வேறு வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது ஒரு முதலாளி கூப்பிட்டு அவளை கன்னத்தில் அரைஞ்சிட்டாப்புல அரையவும் அந்த தொழிலாளி வந்து சங்க தலைவீட்டை வந்து இந்த மாதிரி என்னை வேலைக்கு போகும்போது என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லவும், நாங்கள் இங்கேருந்து ஒரு 20 பேர் வீட்டு முதலாளி வீட்டுக்கு போனோம். போகிற சமயம் முதலாளி வந்து வீட்டை பூட்டிட்டு வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போக நாங்கள் திருப்பி வந்துட்டோம். ஒரு 6-7 மணி அளவில் வந்து காவல் நிலைய போலீஸ்காரவங்க வந்து இங்கே பானுமதி நாகலட்சுமி யார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் தான் சார் அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல காவல் நிலையத்துக்கு வாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. சார், 6 மணிக்கு மேலே வந்து லேடிஸ் வந்து காவல் நிலையத்துக்கு வரக்கூடாது சார். நீங்கள் 7 மணிக்கு வந்து எங்களை கூப்பிட்றீங்க, நாங்கள் இப்போ வர முடியாது. காலையில் எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் வேலைக்கு போயிட்டு நாங்கள் 11 மணி அளவில் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிம்மா, நீங்கள் 11 மணிக்கு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 11 மணிக்கு ஒரு 10 பேர், நாகலட்சுமி நான் ஒரு 10 பேர் சேர்ந்து போனோம். 10 பேர் சேர்ந்த உடனே எல்லாத்தையும் வெளியில் நிப்பாட்டிட்டு நானும் நாகலட்சுமி உள்ளுக்கு போனோம். அந்த ஓனர் அம்மா வந்து வக்கீலோட வந்துட்டாங்க. வக்கீல் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் அப்போ போய் நாங்களும் போய் உட்காந்தோம். இன்ஸ்பெக்டர் உட்காருங்கம்மாண்டாங்க. உட்காந்தோம். என்னம்மா உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னாங்க. சார், வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலாளியை வந்து அடிச்சிட்டாங்க சார், கண்ணத்தை பாருங்க சார் அப்படின்னு சொன்னோம். அப்படியாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து வேற மாதிரில அம்மா சொன்னாங்க, அவங்கள அடிச்சிட்டதாக சொன்னாங்க. இல்லை சார், அப்படி இல்லை சார், கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ஓனர் அம்மா அவங்களோட பதிலே பேசலை. வக்கீல் எந்திரிச்சு ஒரே வார்த்தையில், சாரிம்மா, நான் வந்து தப்பு தான், அவங்க வந்து என்னை வேற மாதிரி சொல்லி என்னை எங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளியேறிட்டாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, நீங்க வந்து இந்த மாதிரிலாம் அவங்கள அடிக்க கூடாது, அப்புறம் தொழிலாளினா உங்களுக்கு என்ன இதா இலக்காரமா தெரியுதா, நீங்க வந்து அப்படிலாம் அடிக்க கூடாது, நீங்க வந்து வேலைன்னா வேலை விஷயத்தில் இருக்கணும், அவங்க உங்க வீட்டில் வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னு போயிட்டாங்க, அப்படின்னா பேசாம போக முடியாது, நீங்க எதுக்கு கூப்பிட்டு அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஓனர் அம்மால தொழிலாளிகிட்ட, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, நான் அடித்தது தப்புதேன்னு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடனே எழுந்திரிச்சு மன்னிப்பு கேட்டாங்க. நான் செஞ்சது தப்புதேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா விறுவிறுந்து வெளியேறி வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, சரிம்மா, அவங்க மன்னிப்பு கேட்டாங்களே, இனி நீங்கள் வந்து தொழிலாளியை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் அவங்க வீட்டில் போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னா, நாங்களும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி வந்துட்டோம்.